மாணவனை கொடூரமாக தாக்கிவிட்டு ஆசிரியர் தப்பியோட்டம். நள்ளிரவுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி. பெரிய கொடுமீன் சந்தையில் இந்திய நிலவரம். பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அரசாங்கம் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடி எவ்வித முடுகளையும் எடுப்பதில்லை. திச விதாரண. எரிவாயு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு. பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. வீட்டின் பாதுகாப்பு சுவரை உடைத்து சென்ற கார் ஆபத்தான நிலையில் இருவர். வயாங்குடையில் மாணவன் ஒருவரை கொடூரமாக தாக்கிய பாடசாலை ஆசிரியரை போலீசார் தேடி வருகின்றனர். பண்டாரநாயக்க மத்திய மகா வித்தியாலயத்தில் தரம் 13 கல்வி கேட்கும் மாணவனை எஸ்லோன் குழாயினால் கொடூரமாக தாக்கிய ஆசிரியரை போலீசாரினால் தேடப்பட்டு வருகின்றார். நிட்டம்புவ ஹம்புட்டியாவ பகுதியைச் சேர்ந்த சந்தேக நபர் வீட்டை விட்டு தப்பி சென்றுள்ளதாக வயாங்குட போலீஸ் பிரிவின் பிரதான போலீஸ் வரதோகர் சன்ன வெத்தை தெரிவித்துள்ளார். தாக்குதலில் காயமடைந்த மாணவன் வத்துப்பிடிவில் ஆதாரஸ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விசேட வர்த்தமானி அறிவித்தலொன்றை வெளியிட்டுள்ளார். இந்த ஆட்டுக்கார நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுறுத்துவதாக ஜனாதிபதி விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் நள்ளிரவுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் பிரகாரம் ஜனாதிபதிக்கான அதிகாரத்தின் அடிப்படையில் இந்த விசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2022 ஜனவரி மாதம் 18 முற்பகல் 10 அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. பெரியகுடு மீன் சந்தையில் இன்றைய தினம் மீன்களின் விலை சராசரியாக காணப்படுவதாக கடல் உணவு விற்பனையாளர் சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரம் ராராட்சி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், வளமை போன்று இன்றைய தினத்திலும் நமது மொத்த வியாபாரத்தை ஆரம்பித்தோம். மீன் வகைகளின் விலைகள் சராசரியான வகையில் காணப்படுகின்றது. ஆனால் பெரிய மீன் வகைகளின் விலைகள் உயர்ந்துள்ளன. கொப்பரத், தலபத், பரல், தோறு ஆகிய மீன்களின் விலைகள் அதிகமாக உள்ளன. சிறிய மீன் வகைகளின் விலைகளும் குறைந்துள்ளன. போலோ 350 ரூபாவாகவும், கும்பலோ 400 ரூபாவாகவும், உருளோ 450 ரூபாவாகவும், லின்னோ 350 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றன. கொரோனா பரவலை தடுப்பதற்காக 3வது டோஸ் பைசர் அல்லது பூஸ்டர் தடுப்பூசியை பெற்ற பிறகு ஏற்படும் சிறிய நோய் அறிகுறிகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை என சிறப்பு வைத்தியர் மல்கந்தி கல்கனே தெரிவித்துள்ளார். தடுப்பூசி உடலில் செயற்படுத்தப்படுவதால் சிறிய அறிகுறிகள் ஏற்படுகின்றன அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பைசர் தடுப்பூசியின் 3வது டோஸை செலுத்தும் போது கோவிட் போன்ற சிறிய அறிகுறிகள் 3 வரை தோன்றும். உடல் வலி, தலைவலி, குமட்டல் அல்லது வாந்தி போன்றவை இதன் அறிகுறிகளாகும். ஆனால் பயப்பட வேண்டாம், தடுப்பூசியால் ஏற்படக்கூடிய சில அறிகுறிகள் இவை என தெரிவித்துள்ளார். நடைமுறை அரசாங்கம் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடி அந்த முடிவுகளையும் எடுப்பதில்லை என லங்கா சமசமாய கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திச விதாரண தெரிவித்துள்ளார். தலவாக்கலை அக்கரப்பத்தன பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்தபோது எம்முடன் கலந்துரையாடி சில தீர்மானங்களை எடுத்தார். ஆனால் அவ்வாறான நடைமுறையை நடப்பு அரசாங்கத்தில் காண முடியவில்லை. அதனால் அரசாங்கத்தில் உள்ள குறைபாடுகளை எமக்கு சுட்டிக்காட்ட முடியாமலுள்ளது என்றும் திச விதாரண இதன் போது தெரிவித்துள்ளார். எரிவாயு வெடிப்பினால் ஏற்பட்ட சேதங்களுக்கு லிட்டோ மற்றும் லேப் ஆகிய 2 எரிவாயு நிறுவனங்களுக்கு எதிராக அடுத்த சில நாட்களில் வழக்கு தாக்கல் செய்ய உள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகார சபையின் சட்டப்பிரிவு தற்பொழுது வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் இது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை பெறவுள்ளதாகவும் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். எரிவாயு கொள்கலன்களுடன் இணைக்கப்பட்ட உதிரி பாகங்கள் அல்லது அவற்றின் பராமரிப்பை 2 எரிவாயு நிறுவனங்களும் கவனிக்கவில்லை என்று கூறிய அதிகாரி, அதன்படி அந்தந்த நிறுவனங்கள் தங்கள் பொறுப்புகளை புறப்படுத்தியதாக தெரிவிக்கிறது. இதுபோன்ற பல சம்பவங்களில் எரிவாயு கொள்கலன்களுடன் இணைக்கப்பட்ட கருவிகள் சேதமடைந்துள்ளதாகவும் இதற்கு எரிவாயு நிறுவனங்கள் காரணம் என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் வடகிழக்கு பருவ பெய்ச்சி நிலைமை படிப்படியாக தாவிக்கப்பட்டு வருகின்றமையால் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகம்புவம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவர்லியாம், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. வடக்கு, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹமாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மட்டக்களப்பு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று அதிகாலை 9 இடம்பெற்றுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு பாலமீன்மடு பகுதியில் காரண்டு வேக கட்டுப்பாட்டை இழந்து வீட்டு வளவிற்குள் புகுந்ததில் விபத்திற்குள்ளாகியதாக இருவர் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து இடம்பெற்ற பகுதியில் அமைந்துள்ள தங்களது வீட்டு வாசலில் நின்று கதைத்துக் கொண்டிருந்த இவரே மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
மாணவனை கொடூரமாக தாக்கிவிட்டு ஆசிரியர் தப்பியோட்டம். நள்ளிரவுடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ஜனாதிபதி வெளியிட்டுள்ள விசேட வர்த்தமானி. பெரிய கொடுமீன் சந்தையில் இந்திய நிலவரம். பூஸ்டர் தடுப்பூசி பெற்றவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. அரசாங்கம் பங்காளி கட்சிகளுடன் கலந்துரையாடி எவ்வித முடிவுகளையும் எடுப்பதில்லை. திச விதாரண. எரிவாயு நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு. பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை. வீட்டின் பாதுகாப்பு சுவரை உடைத்து சென்ற கார். ஆபத்தான நிலையில் இருவர்.